வெற்றி அடைய யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு தான் விரும்புறோம். ஆனா கொஞ்ச பேர் மட்டும்தான் அதை அடைஞ்சு காமிக்கிறாங்க. அந்த மாதிரி வெற்றி அடையறவங்க பொதுவாக ஒரு சில ஹேபிட்ஸையும் குவாலிட்டிஸையும் அவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. அது அவங்களை எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்க உதவும். இந்த ஹேபிட்ஸ் கண்டிப்பாக வெற்றி அடைய நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்ல வரல. ஆனா இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஃப்யூச்சரில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இது மூலியமாக அதிகமாகும்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஹேபிட்ஸ் என்னென்னு நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, தே ஆர் கோல் ஓரியன்ட். ஒருத்தர் அவருடைய பயணத்தை தொடங்கணும்னா எங்க போய் சேரணும்ன்ற தெளிவு இருக்கணும். சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை நோக்கி போவாங்க. சும்மா ஏனோ தானோன்னு ஒர்க் பண்ணாம ஒரு பிளானோட அவங்க ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதனாலேயே அவங்க கோல்ஸை சீக்கிரமாக அடைவாங்க. உண்மையை சொல்லணும்னா கோல் செட் பண்ணுறது நமக்கு மோட்டிவேஷனையும் எந்த டைரக்ஷனில் போகணும்னு ஒரு தெளிவான பாதையும் கொடுக்கும். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்மார்ட்டான கோல் செட் பண்ணுறது தான். அதாவது ஸ்பெசிஃபிக், மீனிங்ஃபுல், ஆக்ஷன் ஓரியன்ட், ரியாலிஸ்டிக், அப்புறம் டைம் பவுண்ட். அதே மாதிரி கிளியரான கோல்ஸை நீங்கள் செட் பண்ணாதான் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து அதை அச்சீவ் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 2, தே டோன்ட் ஃபியர் ஃபார் சேஞ்சஸ். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றங்களை கண்டு பயப்பட மாட்டாங்க. அவர்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் மட்டுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவர்களுடைய திங்கிங் ஓப்பன் மைண்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராடாக திங்க் பண்ணி எப்படி நிறைய புது புது சேலஞ்சஸையும் ஆப்பர்ச்சுனிட்டியையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்ப்பாங்க. ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படுற அந்த பிஸ்னஸ்ஸே அவங்க கிட்டே இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தில் பொட்டன்சியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை அடைய முயற்சி பண்ணுவாங்க. நாமளும் லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சா நம்முடைய பகுத்தறிவை யூஸ் பண்ணி கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் உக்காந்துக்கிட்டா இது எதுவுமே நமக்கு நடக்காது. பாயிண்ட் நம்பர் 3, தே டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேலைக்கும் அவர்களுடைய டிசிஷனுக்கும் அவங்களே முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. மற்றவங்கள மாதிரி அடுத்தவங்க மேலே பழி போட்டுட்டு போகாமல் அந்த சுச்சுவேஷனை எப்படி சரி பண்ணலாம்னு பார்ப்பாங்க. ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். உங்களை சார்ந்து அவங்க இருப்பாங்க. மற்றவங்க மேலே பழி போடுறதுனால எந்த யூஸும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எது நடந்திருந்தாலும் அது நடந்துருச்சு, அதை சரி செய்ய நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் முதல் அடி. அதே மாதிரி மற்றவங்களுடைய நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்கணும்னா நம்ம வேலையையும் நம்ம செயல்களையும் ரெஸ்பான்சிபிலிட்டி முழுமையாக நாம் எடுத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 4, தே ஆர் குட் அனலைசர்ஸ். சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே நல்ல அனலைசிங் பீப்புளாக தான் இருப்பாங்க. சுச்சுவேஷன், பிளான், அப்புறம் எல்லாத்தையும் சரியாக அனலைஸ் பண்ணுவாங்க. நமக்கு ரொம்ப கம்மியான வாழ்நாள் தான் இருக்குது. நம்ம வளர்ச்சியை பார்க்கணும்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வாழ்நாள் முழுக்க பண்ண முடியாது. ஸோ இவங்க சுச்சுவேஷனையும் கண்டிஷனையும் அனலைஸ் பண்ணி எடுக்கிற டிசிஷன் மோஸ்ட்லி சக்ஸஸ் வர்ற மாதிரியான விஷயமாக தான் இருக்கும். உங்கள் ஃப்யூச்சர் ஒர்க்ஸை பிளான் பண்ண நீங்கள் டீல் பண்ணுற ஆட்களை எடை போட இந்த அனாலிசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல அனலைசிங் பர்சனாக இருக்கிறது அவங்களுக்கு நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தும். இல்லைன்னா தவறான வழியில் போய் டைம் வேஸ்டாக வாய்ப்பு அதிகம் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 5, தே பிளான் தேர் டே. நீங்கள் சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே ஆர்கனைஸ்டாக தான் வேலை பார்ப்பாங்க. அவர்களுடைய ஒரு நாள் எப்படி போகணும்னு முன்கூட்டியே பிளான் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் டூ டூ லிஸ்ட் இந்த காரியத்தை சிறப்பாக செய்யும். ஒரு டூ டூ லிஸ்ட் இருக்கிறதுனால ஃபோக்கஸ்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் வேலை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் எதை முதல்ல செய்யணும் எதை அப்புறம் செய்யணும்னு ப்ரியரிட்டைஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய பாதி கவலை குறைஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணணும்னு அட்வான்ஸாக பிளான் பண்ணுறது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதுவரை உங்கள் நாளை பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே இப்போவே அதை நீங்கள் செய்யணுன்றது என்னோட ரெக்வஸ்ட். கண்டிப்பாக உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இது மூலியமாக பல மடங்கு பெருகும். பாயிண்ட் நம்பர் 7, தே ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு தெரியும் செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்றது லைஃப் லாங் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் அவங்களை இன்னும் மேம்படுத்திக்க அந்த வெறியோட ஒவ்வொரு நாளும் உழைப்பாங்க. வாய்ப்பு வரும் வரை காத்திருந்து புது விஷயங்களை கத்துக்கிறத விட அதை உடனே அடைய என்ன செய்யணும்ன்றதுல அதிக கவனம் செலுத்துவாங்க.
உங்களுடைய பாடியும் மைண்டும் ரொம்ப முக்கியமான சொத்து. அதை சிறப்பாக செயல்படுத்த நீங்கள் செலவு பண்ணுற விஷயங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்தும். சிறப்பாக செயல்படணும்னா உங்களை மேம்படுத்துகிற மாதிரி புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. அப்புறம் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்கள் நாலேஜை நடைமுறைப்படுத்துங்க. அப்போது நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். பாயிண்ட் நம்பர் 8, தே லவ் வாட் தே டூ. ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட இதை பற்றி ஒரு தடவை சொல்லியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையுடைய பெரிய பகுதி உங்கள் வேலையில் தான் கழிக்க போகிறீங்க. அதனால் லைஃப்பில் முழுமையாக சாட்டிஸ்ஃபைட் ஆக நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை சிறந்த வேலைன்னு நீங்கள் செய்யணும். அதை சிறந்த வேலையாக எடுத்து செய்ய நீங்கள் விரும்புகிற ஒரு வேலையாக அது இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிற வரை தேடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காரு. விரும்புகிற விஷயத்தை செய்கிறப்ப நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டே நாம் புது புது விஷயங்களை செய்ய நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு ஒர்க் பண்ணுறதை தாண்டி அதை சிறப்பாக செயல்படுத்தணும்னு வேலை செய்கிறப்ப அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த 8 ஹேபிட்ஸ் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வர கண்டிப்பாக உதவும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.